ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிராண்ட் சமையலில் கோல்ட் காஃபி எப்படி பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கோல்ட் காஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்க்கலாம். 2 கப் பால், பாலை நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து 2 கப் எடுத்துக்கணும். 1/2 கப் சர்க்கரை, சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 1 ஸ்பூன் கோகோ பவுடர், 1 சாக்லேட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன், அப்புறம் சாக்லேட் சிரப் எடுத்துருக்கோம். இது 2 டெக்கரேஷனுக்கு. ஐஸ் க்யூப்ஸ் 6 to 7 எடுத்துக்கலாம். காஃபி பவுடரில் கொஞ்சோண்டு வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளெண்டர் எடுத்துட்டு அதில் மில்க் ஆட் பண்ணிடலாம். மில்க் ஆட் பண்ணிட்ட உடனே இதிலே காஃபி பவுடர் ஆட் பண்ணிடலாம், தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது. 1 ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது கிளாஸை சாக்லேட் சிரப்பால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ண கோல்ட் காஃபியை இப்போ கிளாஸில் போர் பண்ணிடலாம். இப்போது துருவி வச்சிருக்க சாக்லேட்ஸ் இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கோகோ பவுடரும் இது மேலே போட்டுடலாம். கோல்ட் காஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வெளியில் போய் காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறத விட வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.